அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படியே நான் பார் சாட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ திடீர்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட வேல்யூ வந்து எல்லாம் ஈஸியாக இருக்குது அதுவும் ஆர்டரா அடிக்கிறக்கறனால நம்ம ஈஸியாக வந்து இன்ட்ரப்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் இதுலயே பார்க்குறப்போ கலர்ஸ் வித்தியாசமாக இருந்தாலுமே நம்ம வந்து இப்போ ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கும் ஒரு சிலதெல்லாம் ஸோ இதில் எது அதிகம் எது கம்மின்றது நமக்கு தெரியாது கால் அவுட்ஸ் இல்லாமல் நம்ம செக் பண்ண முடியாது ஸோ பை சார்ட் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் விஷுவலைசேஷன் டேட்டாக்கெலாம் நிறைய வேல்யூஸ் இருக்கிறோம் இப்போது அதனால நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு பார் சார்ட்டை கிரியேட் பண்ணால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி க்ரியேட் பண்ணுறத பற்றி இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம நமக்கு அந்த டேட்டாவை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு பை சார்ட் வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் வந்து நமக்கு பிரியும் ஸோ நமக்கும் பெர்சன்டேஜ் தேவைப்படும் ஸோ நம்மளோட டேட்டாக்கான பர்சன்டேஜ் என்ன அதுக்கப்புறமா நம்ம இப்போ இங்கே ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரேங்க்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் டாப் ஃபைவ் வந்து நமக்கு ஆர்டர் வேணுன்றதுக்காக அதுக்கப்புறமா நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னா யாரும் லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் அதை மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணிடுறோம் அதுக்கு குழண்டா ஆர்டராக நமக்கு வேணுன்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணோம் அதுக்குமே மேலே பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணால் நமக்கு என்ன வேணும் நமக்கு டோட்டல் வேணும் ஸோ நான் ஆல் ஈக்குவல் டு தரேன் கொடுத்து இங்கே டோட்டல் ஃபைன் பண்ணிடுறேன் இப்போ இங்கே பெர்சன்டேஜ் வேணும் ஸோ பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணோம் நான் செல் செல்றிங் பண்ணுறேன் சாம்பிள் ஒன் வேல்யூ டிவைடட் பை நமக்கு வந்து டோட்டல் எப்போது ரொம்ப ஃபிக்ஸ்டாக தான் இருக்க போகுது ஸோ நான் எஃப்ஆர் கொடுத்து செல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ என்ட்ரு கொடுங்க இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க இது நமக்கு பர்சன்டேஜில் வேணும் ஸோ நான் போய் நம்பர் ஃபார்மேட்டிங் பெர்சன்டேஜுக்கு மாற்றிடுறேன் இப்போ ரேங்க் வேல்யூ ஃபைன் பண்ணோம் ரேங்க் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ரேங்க்குனே ஃபார்முலா இருக்குது ஸோ நீங்கள் ரேங்க்குன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு அங்கே ரேங்கை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எந்த நம்பருக்கு ரேங்க் பார்க்கணுன்னு கேட்குது ஓகே எனக்கு இந்த நம்பருக்கு ரேங்க் பார்க்கணும் இந்த நம்பருக்கான ரேங்க் வந்து எங்கே ரெஃபர் பண்ணோம் எந்த ஆரே ஸோ என்னோடய ஆரே இங்கே இருக்குது இதை நான் கொடுத்து எஃப் ஓர் கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரை கொடுத்துட்றேன் இப்போ நான் இதை ட்ராக் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது வரைக்கும் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இப்போ சப்போஸ் சேம் வேல்யூவாக இருந்தால் என்ன ஆகும் இப்போ பாருங்கள் நான் இதையும் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு தரேன் இப்போ பாருங்கள் எனக்கு ஒன் ஒன்னு வருது டூ மிஸ் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ தான் இருக்குது ஸோ நமக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம கவுண்ட் இஃப் ஃபார்ம்லாவும் வந்து மர்ச் பண்ணுவோம் கூட அதை எப்படி பண்ணுறதுனா இதை செலக்ட் பண்ணிட்டு கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அதை ஆட் பண்ணுறோம் ஸோ ப்ளஸ் போட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் கவுண்டிஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கான ரேஞ்ச் கேட்குது ஸோ நம்மளோட ரேஞ்ச் எது இதுலேருந்து கீழே போகணும் ஆனால் நமக்கு வந்து இது ஃபுல்லாக செலக்ட் ஆகக்கூடாது இங்கே பாருங்க சி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கப்புறமா செல்லு கீழே மூவ் ஆனால் தான் அதுவும் மூவ் ஆகணும் ஸோ சி ஃபைவ் டு சி ஃபைவ் கொடுத்துட்றேன் இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு வந்து கீழே போகிறப்போ ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறப்போ அது ஃபர்ஸ்ட் மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணோம் செகண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் மட்டும் ரெஃபரன்ஸ் பண்ணோம் தேர்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறப்போ அது அப்படி மேலே ஒன் டூ த்ரீ அந்த ஃபஸ்ட்டு த்ரீ சாம்பிள்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பண்ணோம் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ க்ரைட்டீரியா என்ன தரேன்னா இப்போ என்னோடய க்ரைட்டீரியா என்னவாக இருக்கணும் எதை நான் கவுண்ட் பண்ணணும் இந்த செல்ல நான் கவுண்ட் பண்ணணும் அது எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவேன் இப்போ கண்டிப்பாக ஒன் வரும் எல்லாத்துக்கும் காமனாக எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ நமக்கு ஆல்ரெடி ரேங்க்கில் நமக்கு வந்துடும் ஸோ நம்ம ரேங்க்கோட ஆட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்தால் நமக்கு மைனஸ் ஒன் வரணும் அப்படி இல்லை எக்ஸ்ட்ராவாக கவுண்ட் இருந்தால் நம்ம மைனஸ் ஒன் பண்ணுறப்போ டூ மைனஸ் ஒன் நமக்கு ஒன்றுன்னு வந்துடும் ஸோ ரேங்க் கூட ஏற்கனவே சேர்ந்து அதுவும் ஆட் ஆகும் இப்போ பாருங்கள் நான் என்ட்ரு கொடுத்துட்றேன் இப்போ நான் ட்ராக் பண்ணிடுறேன் இப்போ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு இங்கே டூன் மாறிடுச்சு இங்கே பாருங்கள் சி ஃபைவ்லேருந்து சி சிக்ஸ் வரைக்கும் சி சிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு எஃப் நைன் தரேன் இப்போ பாருங்கள் எனக்கு டூன் வந்துருக்குது ஏன்னா இங்கே டூ வேல்யூஸ் இருக்குது ஸோ டூ மைனஸ் ஒன் நமக்கு ஒன்றுன்னு வரும் ரேங்க் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒன்றுன்னு இருக்கும் பிகாஸ் நமக்கு என்ன ப்ராப்ளம் இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது நமக்கு டூன்னு வராது ஸோ அந்த டூ வர வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ அடுத்த நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணி இதை கரெக்டாக ஆர்டரை நம்ம எடுக்கலாம் இப்போ ஈக்குவல் டூ கொடுத்து இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க இருந்தாலும் இல்லை அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்ம அரே அதாவது மேப் ஏரியா எங்கே இருக்குது நமக்கு இதுதான் தான் மேப் ஏரியா ஓகே இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து நமக்கு ரோ நம்பர் ஸோ நான் அதுக்கு மேட்ச் யூஸ் பண்ணுறேன் மேட்ச் யூஸ் பண்ணிட்டு என்னோடய லுக்கப் வேல்யூ ரேங்க் இதுவும் இங்கே இருக்குது அண்ட் என்னோடய லுக்கப் அரே எங்கே இருக்குது அது இங்கே இருக்குது இதை கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் என்னோட மேட்ச் டைப் எக்ஸாக்டாக இருக்கணும் அதையும் நான் கொடுத்து ஜீரோ கொடுத்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் காலமுக்கும் நான் வந்து மேட்ச் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதோடய லுக்கப் வேல்யூ வந்து இங்கே மேலே இருக்குது அதுக்கடுத்து இதோட லுக்கப் பரி எனக்கு இங்கே இருக்குது ஸோ இதை கொடுத்து நான் எஃப் ஓர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச் டைப் ஜீரோ எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கணும் நான் இங்கே பாருங்கள் செல் ரெஃபரன்ஸிங்க ஒழுங்காக பண்ணல ஏன்னா இப்போ இது கீழே இழுக்கணும் ஸோ இது கரெக்டாக பார்த்துக்கணும் எனக்கு கீழே மூவ் ஆகணும் ஆனால் சைடில் மூவ் ஆகக்கூடாது ஸோ அப்புறம் நான் வந்து ஜியை ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ நான் எஃப் தரேன் மறுபடியும் எஃப் தரேன் மறுபடியும் எஃப் ஓர் தரேன் இப்போ எனக்கு ஜி ஃபிக்ஸ் ஆயிருச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து நம்ம ரோவோ ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ ரெண்டு முறை எஃப்ஓர் கொடுத்தா போதும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் இதை என்ட்ரு கொடுத்துக்கிறேன் இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு இதை நான் கீழே எடுத்துக்கிறேன் வேல்யூ ஃபைன் டோட்டல் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஈக்குவல் டு நான் கொடுத்து பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே பாருங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் மேலே இருக்கிற வேல்யூ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு எடுத்துப்போம் ஸோ இந்த மாதிரி நான் ஃபைவ் மீட்டர் சேஞ்ச் பண்ணேன் இங்கே பாருங்கள் எனக்கு ஆர்டர் மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸோ நமக்கு வந்து டைனமிக்காக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சார்ட்லேயும் வந்து ஆர்டர் வந்து மாறிடும் ஸோ சார்ட் இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமான வேலை இல்லை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு காலம் சார்ட்ஸ் கொடுத்து அதில் டூ டி பார் சாட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிடுங்க இந்த சார்ட் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு டைட்டில் வேணும் ஏதாவது கொடுத்துருங்க ஏதாவது டைட்டில் இருந்தால் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இது ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது நமக்கு வந்து ரேங்க் ஒன் அதாவது அதிகமாக இருக்கிற வேலையும் மேலே வரணும் ஸோ இது ரைட் க்ளிக் கொடுத்து ஃபார்ம டாக்ஸிஸ்ன்னு கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்டகிரிஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர்னு இருக்கும் ஸோ அது மேலே வந்துடும் ஓகே நம்ம கிரீட்லைன்ஸ் வேணால் நம்ம டேட்டா டேபிள்ஸ் கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் கேப் வித் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதோட கலர் கூட மாற்றிக்கலாம் ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் ஃபில்ல நமக்கு எந்த மாதிரி கலர் கொடுத்தா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது டைனமிக்காக மாறதான் போது நமக்கு கொஞ்சம் மார்க்கர்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சீர்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆக்சிஸ் ஆப்ஷன் வந்தீங்கன்னா இங்கே டிக் மார்க்ஸ்னு இருக்கும் இந்த டிக் மார்க்ஸில் உங்களுக்கு எப்படி வேணும் இப்போ மேஜர் ஆக்சிஸ் நமக்கு வந்து எப்படி வேணும் அவுட் சைடாக இன்சைடாக அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிஸ் வந்துடும் இப்போ அதோடய கலரும் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே லைனில் சாலிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா இதில் நமக்கு எந்த மாதிரி கலர் வேணுன்ற பார்த்து கொடுத்து எவ்வளோ வித்து வேணும் திக்னஸ் அந்த மாதிரியும் வந்து நம்ம பார்த்து கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ டேட்டா லேபிள்ஸ் தரணும் ஆனால் டேட்டா லேபிள்ஸ் தரத்துக்கு முன்னாடி நம்ம டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தா நமக்கு பர்சன்டேஜாக ஒரு நம்பர்ஸ்னே செலக்ட் பண்ணிருக்கிறோம் இது நமக்கு வேல்யூஸாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம டேட்டா லேபிள்ஸை ஆட் பண்ணுறோம் ஸோ டேட்டா லேபிள்ஸ் போயிட்டு நமக்கு டேட்டா லேபிள்ஸ் எங்கே வேணும் நம்ம இன்சைட் எண்டு கொடுத்துருவோம் இன்சைட் எண்டு கொடுத்துட்டு இதை ஃபார்மட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி கலர் வேணும் எவ்வளோ சைஸ் வேணும் அந்த மாதிரி ஃபார்மட் பண்ணிட்டு இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் டேட்டா லேபிள்ஸ்ன்னு கொடுங்க இதில் வேல்யூ ஃப்ரம் செல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து செலெக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க நமக்கு வந்து பர்சன்டேஜ் தேவைப்படாத ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு இப்போ பை சார்ட்டோட இதை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு நல்லா ஈ ஈஸியாகவும் இருக்கும் டேட் ஆஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் இப்போ இதே வந்து நமக்கு டோட்டலும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாட் ஏரியா சார்ட் ஏரியா ரெண்டு இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஸ்பேஸ் வர மாதிரி இந்த வேல்யூஸ்க்கெலாம் வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்ருக்கலாம் அதுக்குமா இங்கே கீழே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷேப்ஸ் போங்க இன்சர்ட்டில் ஷேப்ஸ் கொடுத்து லைன் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிடுங்க ட்ரா பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் என்ன கலரில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்பு மறுபடியும் இன்சர்ட் ஷேப்பே போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் டோட்டலுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸ் செலக்ட் பண்ணி இங்கே நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க ட்ரா பண்ணிட்டு சைஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஷேப்பையும் வந்து ஃபார்மட் பண்ணிடுங்க எப்படி வேணும்னு ஃபார்மட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த செலக்ட் பண்ணி இங்கே செல் ரெஃபரன்ஸில் போயிட்டு ஈக்குவல் டு கொடுத்து நம்மளோட டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா அதை ரெஃபர் பண்ணிடுங்க ரெஃபர் பண்ணிட்டு இப்போ நாம் இதை ஃபார்மட் பண்ணும் ஸோ சென்டர் அலைன்மெண்ட்டை சென்டராக மாற்றிடுறேன் அண்ட் நெக்ஸ்ட் போல்டு எடுத்துடுறேன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நமக்கு இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ இங்கே டேட்டா வேல்யூவில் சேஞ்ச் பண்ணாலோ இப்போ சப்போஸ் இப்போ நான் இந்த வேல்யூவை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் ஃபைவ் தேர்ட்டின்னு தரேன் இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு அது செகண்ட் ப்ளேஸ்க்கு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக மாறுது டோட்டலில் மாறுது ஓகே இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சார்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவாக நம்ம கிரியேட் பண்ணலாம் ஏன் ஆல்டர்னேட்டிவ் பை சாட் சொல்கிறேன்னா பைச்சாட் பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணால் டேட்டாஷனுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸே பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்